जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामकोटि शंकर श्री कांची कामकोटि पीठम 58वां पीठाधिपति विश्वादि केंद्र श्री आत्म बोधेन्द्रल अधिष्ठानम இந்த அதிஷ்டானமானது விழுப்புரம் பொன்ருட்டி சாலையில் இருக்கக்கூடிய வடவாம்பலம் அப்படின்னு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி மார்ச் கும்பகோணம் ஸ்ரீ மந்திரபீட்டேஸ்வரி வேத வித்யார்த்திகளுடனும் என்னிடம் சென்னையில் வந்து வேதம் கற்கும் பல வித்யார்த்திகளுடன் நாங்கள்லாம் வந்திருக்கோங்க. காத்தாலேருந்து இந்த வைபவம் இங்கே நடந்துருக்கு. இன்னைக்கு அதோட பொங்கலி உத்திரமும் சேர்ந்துருக்கு. காத்தாலிருந்து வேத பாராயணம் நாம சங்கீர்த்தனை போல பஜனைகள் எல்லாமே நடந்து இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேகமும் ஆக போகுது அதிஷ்டானத்துக்கு. இந்த வடமாம்பலத்தை பற்றி சொல்லும்பொழுது பாருங்க எவ்வளோ அழகாக இதனுடைய பின்னணி நமக்கு தெரிய வருதுன்றது மகாபெரியாளுடைய அனுகிரகம் அருளால். 1638ஆம் ஆண்டு ஈஸ்வர வருஷம் ஆஸ்விஜ பகுள அதாவது ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி தேதியில் விதேத முக்தி யாரே ஸ்ரீ ஆத்ம போதேந்திரால் சரஸ்வதி சுவாமிகள். அதாவது இந்த வாச்சகத்துல நமக்கு தெரிய வர்றது மகாபெரியாளுடைய அருளால விழுப்புரத்திற்கு தெற்கே உள்ள சோந்தனூர் ரயில் நிலையத்திற்கு கிழக்கே உள்ளது வடவாமலம் என்னும் சிற்றூர் ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டை பீடத்தின் 68வது சுவாமிகள் அதாவது நமது மகாபெரியா அவர்கள் புதுச்சேரிக்கு விஜயம் செய்யும் முன்னர் அவ்வூருக்கு விஜயம் செய்தார்கள். எங்க வடவாம்பலத்துக்கு பாருங்க வடவாம்பலனுடைய வரலாறு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸ்ரீ காஞ்சி காமகுடி பீடத்தின் 58வது ஆச்சாரியான ஸ்ரீ ஆத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த ஸ்தலத்தில் சித்தி அடைந்திருப்பதாக மடத்தின் குரு பரம்பை கூறுகிறது. ஸ்ரீ ஆத்ம போதேந்திரன் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவர் என்றும் பாரத பூமி முழுவதும் யாத்திரை செய்து அவர் பல வருடங்கள் காசியில் தங்கியிருந்தார் என்றும் ஸ்ரீ ருத்ர மந்திரத்திற்கு அவர் ஒரு உரை ஏற்றியுள்ளார் என்றும் 52 வருடங்கள் ஸ்ரீ காமகோடி பீடத்தின் ஆச்சாரியனாக இருந்து அருள் பாலித்தார் என்றும் அந்த குரு பரம்பரை கூறுகின்றது. ஆனால் சுவாமிகள் அதாவது ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சுவாமிகள் அவ்வூரில் சித்தி அடைந்த இடம் இன்னதென குறிப்பிட்டு கூறுவதற்குள்ள அடையாளங்கள் கண்களுக்கு புலப்படாமல் மறந்துவிட்டன. அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக காமகோடி 68வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த கிராமத்தின் தோப்புகள் வயல்கள் முதல் எல்லாவற்றையும் சுற்றி வந்து கடைசியில் ஓர் இடத்தை குறிப்பிட்டு அதாவது இதே இடம் நண்பர்களே இந்த இடத்துக்கு மகாபெரியா வந்து விஜயம் செய்தது இங்கே ஒரே வயல்காடாக இருந்தது நமக்கு தெரிய வருகின்றது. அந்த இடத்தை குறிப்பிட்டு அவ்விடத்தில் மண்ணை வெட்டி பார்க்கும்படி கட்டளிட்டார்கள். அப்பொழுது கிராம மக்கள் பல சுவாமிகளை பின்தொடர்ந்து வந்தனர். அவர்கள் வேறு பல காரியங்களுக்காக முன் பல முறை அவரிடம் மண்ணை வெட்டி பார்த்திருப்பதாகவும் ஆனால் சித்தியின் அடையாளம் எதுவும் அங்கு தென்படவில்லை என்றும் ஓர் கிணறு மட்டும் அதன் பக்கத்தில் தென்பட்டது என்றும் கூறினர். இருந்தாலும் சுவாமிகள் அவர்கள் அதாவது நம்ம பெரியவா வற்புறுத்தி அதே இடத்தில் மேலும் மண்ணை தோண்டி பார்க்கும்படி கட்டளிட்டார்கள். பலர் மண்ணை வெட்டி கொண்டு அப்பொழுது பூமியை பார்த்தார்கள். அவ்விடம் சிறிது ஆழத்தில் ஒரு கபால அஸ்தி மண்ணையோடு தென்பட்டது. அப்பொழுது மண்ணை பார்த்து கொண்டிருந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சுவாமிகள் சாஸ்திரி எனும் ஒரு வைதிக அந்தனர் ஒருவர் மெய் மறந்து கீழே சாய்ந்து விட்டார். அவர் மற்றவர்களை பார்த்து நிறுத்து நிறுத்து என உரக்க கூறினார். வெகு நேரம் சென்று அவருக்கு சுய அறிவு வந்தது. அதாவது மயக்கத்திலிருந்து எழுந்தார். கூட்டத்தில் யாவரும் அவர் மயங்கிய நிலையில் அடைந்த அனுபவத்தை பற்றி பின்னர் அவர்கள் கேட்க அவர் தாம் கண்ட ஒரு அற்புத காட்சியை கீழே கண்டுவாறு விவரித்துள்ளார். காஷாய வஸ்திரம் உடுத்தி கையில் தண்டம் ஏந்தி நெற்றியில் விபூதி அணிந்து கழுத்தில் தொங்கும் ருத்ராட்ச மாலையுடன் ஆகாயத்தை அலாவி நிற்கும் துறவியின் உருவம் ஒன்று அதாவது யதீஸ்வரன் அவர் கண்முன் தோற்றம் அளித்தது. அந்த உருவத்தின் முன் ஆயிரக்கணக்கான அந்தனர்கள் உபனிஷத் பாராயணம் செய்வதைக் கண்டேன். யார் சொல்ற அந்த அந்தனர் சாமமூர்த்தி சாஸ்திரிகள் என்னும் வைதிகர். அந்த பெரிய சுரூபம் அந்த பாராயணத்தை நிறுத்தும்படி உத்தரவிட நானும் வேகமாக தாவி நிறுத்தும்படி கூறினேன். மேலும் தோண்டாதே என்று மெல்லிய சொல்லில் அவ்வுருவம் சொல்லிக் கொண்டிருப்பதை தான் நான் கேட்டேன். பிறகு அந்த உருவம் வரவர சிறிதாகிக் கொண்டே எனது கண்களின் தோற்றத்திலிருந்து மறைந்துவிட்டது. அதன் பின்
சதாசிவம் சதாசிவம் என்றும் யாரோ ஜபித்துக் கொண்டிருந்தே ஒளி மட்டும் காதில் விழுந்து கொண்டிருந்தது. அதுவும் சற்று நேரத்தில் நின்றுவிட்டது என்றார் அந்த அந்தனர். இவ்வாறாக இந்த அதிஷ்டானம் வந்து மகா பெரியவா அவர்களால நமக்கு அடையாளம் காண்பிக்கப்பட்டு அன்றையிலிருந்து இன்று வரையில தொடர்ந்து நித்தியமும் போதை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து வருகின்ற நண்பர்களே, என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கும் அன்பர்கள் நேரம் கிடைக்கும் போது இந்த அதிஷ்டானத்துக்கு விஜயம் செய்து இந்த அதிஷ்டான யக்கீஸ்வரரின் ஆசீர்வாதத்தை பூர்ணமாக பெற வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை வேண்டுகோள். நாராயண Thank you.